நீ எப்போதும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து துதித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியே வர முடியாமல் தவிக்கிறாய். இதை பார்க்கும்போது எனது நெஞ்சம் பதறுகிறது. நீயும் இப்போது நான் கூறிய அறிவுரைகளின் வழிதான் நடந்து வருகிறாய். அதில் குறையில்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளே உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. என் செல்ல குழந்தையே, நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. துன்பங்களையெல்லாம் சந்தித்து முடித்தாகிவிட்டது. நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழை போல அழுகிறாய். நீ அழாதே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் அவர்கள் நிலையை உணரும் காலத்தை உருவாக்குவேன். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்து அடைய வழிவகை செய்து கொடுப்பேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாய்பாபாவே துணை, என் சாயப்பாவே சாஸ்வதம் என்று எப்போதும் நம்பியிருக்கும் உன்னை நான் கைவிடுவேனா? நீ பார்க்கப் போகிறாய். அனைவரும் உன்னை பார்த்து வியக்கப் போகின்றார்கள். உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் முன்பு உன்னை கோபுர உச்சியில் அமர வைப்பேன். நீ பேரும் புகழோடும் வாழப்போகிறாய். ஆகவே சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.